ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு தமிழ் கிங். சன் டிவியில் ஒளிபரப்பாகிற இனிய சீரியலில் அமுதவள்ளி அப்படிங்கிற கேரக்டர் நடிக்கிற நடிகை யார் அப்படின்னு சொல்லி தான் இங்கே நாம் பார்க்க போகிறோம். இவங்களோட உண்மையான பெயர் பார்த்திங்கன்னா சாய் மாதவி. இனியா சீரியலில் இப்போ கொஞ்ச நாளாக வந்து இவங்க கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடில் உள்ள கேரக்டரில் நடிச்சுட்டு வராங்க. இவங்க இதுக்கு முன்னாடி சன் டிவியில் சில சீரியல்களில் நடிச்சிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா நாதஸ்வரம் அப்படிங்கிற சீரியலில் இவங்க மாதவி அப்படிங்கிற கேரக்டர்லேயே நடிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற சீரியலில் ரேவதி அப்படிங்கிற கேரக்டர்லேயும் நடிச்சிருக்காங்க. இதை தாண்டி ஒரு சில படங்கள்லேயும் இவங்க சின்ன சின்ன கேரக்டர்களை நடிச்சிருக்காங்களாமா. விமல் அவர்களோட இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது அப்படிங்கிற படத்தில் ஒரு குறிப்பிட்ட சீனில் வந்து இந்த குறிப்பிட்ட வீடியோ பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் ரொம்பவும் வைரல் ஆச்சுங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் கிளாமர் காட்சிகள்லையும் நடிச்சிருந்தாங்க. சமூக வலைத்தளங்களில் பெருசாக இவங்க இத்தனை நாள் ஆக்டிவாக இல்லைங்க. அதனால தான் பெருசாக இவங்க யார் அப்படின்னு சொல்லியும் நிறைய பேருக்கு தெரியாமே இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அப்பப்போ சில வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வெளியிட்டு வராங்க. இதனால் ரசிகர்கள் இப்போ இவங்க யார் அப்படின்னு சொல்லியும் தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதே போல் இனியா சீரியலை பொறுத்த வரைக்கும் இன்னி கொஞ்ச நாள் இவங்களோட கேரக்டர் வரணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் இவங்களோட கேரக்டர் கம்மியாயிருன்னு சொல்லப்படுது. இருந்தாலும் சன் டிவியில் மற்ற சீரியல்களில் நடிக்கிற வாய்ப்பும் இது மூலிமா இவங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்களாமா. சரி, நீங்கள் சொல்லுங்கள், சாய் மாதவி அமுதவள்ளி கேரக்டரில் எப்படி நடிச்சிட்டு வராங்க? இனியா சீரியலோட ட்ராக்கை இனிமேல் இவங்க எப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சினிமா சீரியல் அப்டேட்ஸை பற்றி மகிழுங்க.